தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ முக்கியமான அட்மிஷன் வந்து நமக்கு வந்திருக்கு. என்னென்னா, இந்தியன் மெடிசன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா, இதற்குரிய அப்ளிகேஷன் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வெப்சைட்டில் போடுங்க, tnhealth.tn.gov.in அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ப்ராஸ்பெக்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனி ப்ராஸ்பெக்டஸ் இருக்கும், அதே போல் கவர்மெண்ட் கோட்டாக்கு தனி ப்ராஸ்பெக்டஸ் இருக்குது. லிங்க் வந்து அப்ளை பண்ணுறதுக்குரிய லிங்க், இது மூணுமே அதில் இருக்கும். நீங்கள் எந்த கோட்டாக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராஸ்பெக்டஸை எடுத்து ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒரு ஓவராலாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். என்னென்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1000 ரூபா ஃபீஸ் பே பண்ணணும். கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 500 ரூபா ஃபீஸ் பே பண்ணணும். இரண்டாவது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் சரி கவர்மெண்ட் கோட்டாவும் சரி எல்லாத்துக்கும் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன், கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன், அது வந்து தனித்தனியாக இருக்கணும். ஆனால் அந்த அப்ளிகேஷன் உள்ள இந்த மூணு கோர்ஸுக்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன் தான். அது மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, மூணு கோர்ஸும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இதில் வந்து கிளியராக இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது வந்து, நமக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி, ஜனவரி 18ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும். ஃபில் பண்ணி அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் வச்சு, ஜெராக்ஸ் காப்பி செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும். எல்லாத்துலேயுமே நீங்கள் உங்கள் சைன் பண்ணி அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் எடுக்கக்கூடாது. ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு அந்த ஜெராக்ஸில் உங்கள் சைன் இருக்கணும். செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட் எல்லாம் உள்ளே வைக்கணும். முக்கியமாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1000 ரூபா கட்டினாலும் சரி, கவர்மெண்ட் கோட்டாக்கு 500 ரூபா ஃபீஸ் பே பண்ணாலும் சரி, அதை எஸ்பிஐ கலெக்டர் அது வழியாக போயிட்டு, எஸ்பிஐ கலெக்டர் இன்டர்நெட் பேங்கிங், ஸோ அது வழியாக போயிட்டு நீங்கள் பே பண்ணிடணும். பே பண்ணிவிட்டு அதனுடைய ஒரிஜினல் ரெசிப்டை நீங்கள் பிரிண்ட் எடுத்துங்க. அந்த ஒரிஜினல் ரெசிப்டை இந்த ஜெராக்ஸ் காப்பிலாம் வைக்கிறீங்க இல்லையா டாக்குமெண்ட், அது கூட சேர்த்து அட்டாச் பண்ணி அலாங் வித் அப்ளிகேஷன் இதையும் சேர்த்து வச்சு ஒரே ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு கவரில், உங்களுடைய கொரியர் கவர் இருக்கும் இல்லையா, பெரிய கவர் இருக்கும், 5 ரூபா 6 ரூபா மாதிரி விற்பாங்க, அந்த கவருக்கு உள்ளே வச்சுட்டு மேலே 2 அட்ரஸ் எழுதணும். 2 அட்ரஸும் தி செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டர் ஆஃப் டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி, அரும்பாக்கம், சென்னை. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அட்ரஸ் வந்து 2 அட்ரஸ் எழுதிடணும். மேலே 2 அட்ரஸ் எழுதிட்டு அந்த கவரில் டாப் சைடு ரைட் சைடில், டாப்பில் ரைட் சைடில் வந்து நீங்கள் எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்க தெளிவாக எழுதணும். அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டா, அண்டர் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு எழுதணும் அந்த இடத்துல. ஸோ அது எழுதுறதுக்கு முன்னாடி அது என்னென்ன எழுதணுன்றதை டீட்டெயிலாக நான் சொல்கிறேன், அதன்படி நோட் பண்ணி வச்சுட்டு அதன்படி எழுதுங்க. ஸோ என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் டு BSMS, BAMS, BHMS அப்படின்னு எழுதிட்டு, கோர்ஸ் 2021-2022 அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆர் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி எழுதணும். எங்கன்னா, உங்களுடைய டாக்குமெண்ட்டை உள்ளே வச்சதுக்கப்புறம் மேலே இருக்கிற கவரில் ரைட் சைட் டாப்பில் ரெடியும் இதை எழுதிட்டு தான் நீங்கள் ஸ்பீட் போஸ்ட், ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்புங்க. ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பலாம், ரெண்டாவது கொரியர்லேயே அனுப்பலாம், ஆனால் ரெஜிஸ்டர் அக்னாலேஜ்மெண்ட் உங்களுக்கு திருப்பி வர மாதிரி அமைச்சேன்னு ரொம்ப பெட்டர், ரைட்டுங்களா? ஸோ இது வந்து நான் இப்போ ஓவராலாக நான் முக்கியமான விஷயத்தை பற்றி தான் சொல்லியிருக்கேன். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1000 ரூபா, கவர்மெண்ட் கோட்டாக்கு 500 ரூபா, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு கவரில் வச்சு இதில் டேட் எல்லாம் எழுதி நீங்கள் போஸ்ட் பண்ணணும் 18ஆம் தேதிக்குள்ளே. அதுதான் லாஸ்ட் டேட், சாயந்தரம் 5 மணிக்குள்ளே போஸ்ட் பண்ணிடணும், ரைட்டுங்களா? ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, MBBS வந்து மதிப்பு நமக்கு சற்று குறைவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில், இனி எது வரும் காலங்களில், எனக்கு தெரிஞ்சு MBBS-ஐ விட அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு கோர்ஸாக நிச்சயமாக இது மாறுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நாமளே தெரியும், நமக்கு இந்த கோவிட் சுச்சுவேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆங்கில மருத்துவத்தை அதிகமாக போகாமல் சித்தா மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவம் இதில் தான் வந்து நிறைய மக்கள் வந்து ஈடுபட்டுருக்காங்க. இனி வரும் காலங்களில் நோயோட தாக்கம்லாம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஸோ நம்மளை காப்பாற்றுறது நம்மளுடைய பாரம்பரிய இந்த மருத்துவ முறைகள் மட்டும்தான். அதனால் இந்த மாதிரி படிப்புகள் எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.